ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஆர்கே சயின்ஸ் 1987லேருந்து உங்கள் ஆர்கே பேசுகிறேன். எஜுகேஷன் ஓரியன்டான நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ சீட் மேட்ரிக்ஸை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். இதில் டோட்டலாக ஜென்ரல் கவுன்சிலிங் அண்ட் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங், இந்த ரெண்டு கவுன்சிலிங் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் தான் நடக்கும், சரிங்களா? அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்கில் யார் யார் சார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் பர்சன் வருவாங்க, எக்ஸ் சர்வீஸ்மேன் வருவாங்க, டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன் வருவாங்க. நெக்ஸ்ட் 7.5 ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வருவாங்க, சரிங்களா? இந்த நாலு கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரியிலேயே வருவாங்க, சரிங்களா? இதில் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் பொறுத்தவரையும் 150 சீட் வந்து அலாட் பண்ணுறாங்க. இதில் யூனிவர்சிட்டி காலேஜஸில் 8 சீட்டு அலாட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் 34 சீட்டு அலாட் பண்ணுறாங்க. செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் 108 சீட்டு அலாட் பண்ணுறாங்க, சரிங்களா? செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் 108 சீட்டு வந்து அலாட் பண்ணுறாங்க. டோட்டலாக வந்து 150 சீட்டு வந்து பார்த்திங்கன்னா அலாட் பண்ணுறாங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சன் பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து 500 சீட் வந்து அலாட் பண்ணுறாங்க. இதில் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டில் 12 சீட்டு அலாட் பண்ணுறாங்க. யூனிவர்சிட்டி காலேஜஸ், கவர்மெண்ட் எய்டட், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் டோட்டலாக வந்து 488 சீட்டு வந்து அலாட் பண்ணுறாங்க. டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனில் டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் வச்சுருக்காங்க. இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1% ஆஃப் வெயிட்டேஜ் இன் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அப்போ 1% வெயிட்டேஜ் வந்து கொடுக்குறாங்க. அது எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக, லாஸ்ட் இயரில் ஸ்போர்ட்ஸ் பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேன், டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன், 7.5 ரிசர்வேஷனில் எவ்வளோ சீட்டு வந்து எடுத்திருந்தாங்க, என்னென்ன பிரான்ச் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்றத டீட்டெயிலாக நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் கவுன்சிலிங் பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து ஓப்பன் கேட்டகரி, ஓப்பன் காம்படிஷன், ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி. லாஸ்ட் இயரில் வந்து பார்த்தோன்னா எம்பிசியை வந்து மூணு கேட்டகரியாக பிரிச்சுருந்தாங்க. இதில் எம்பிசி, எம்பிசி ஒன் இயர் அண்ட் எம்பிசி டிஎன்சி. இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எம்பிசி அப்படின்னு காமனாக கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா எஸ்சி, அதுக்கப்புறம் எஸ்சிஏ, அதுக்கப்புறம் எஸ்டி. இது டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் பிரிச்சுருக்காங்க. ஓசி பொறுத்தவரையும் 31% வந்து பார்த்தோன்னா வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்டில் 31% வந்து ஓசியில் போகும். ஓசி பொறுத்தவரையும் நீங்கள் வந்து ஓப்பன் கேட்டகரியில் வருவாங்க. இதில் வந்து ஹை கட் ஆஃப் ஸ்டூடெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் பிசியில் இருந்தாலும் சரி, பிசிஎம்மில் இருந்தாலும் சரி, சப்போஸ் ஓசியை விட மார்க் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா ஓப்பன் காம்படிஷனில் அதில் வந்து அவங்க சீட்டு வந்து அலாட் ஆகும், சரிங்களா? அது இல்லாமல் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட் வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களும் வந்து ஓப்பன் காம்படிஷனில் தான் வருவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வெயிட்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நெக்ஸ்ட் வந்து எம்பிசி, ஏசி, எஸ்சிஏ அண்ட் எஸ்டி, இது எல்லாமே வந்து 20%, 15%, 3%, 1% கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து 100%. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன் கோட்டாலாக வருவாங்க. இதில் 6th இருந்து 12th வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். அப்படி படிச்சிருக்கிற பட்சத்தில் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஆர்டரே போட்டிருக்காங்க. யார் யாரெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க அப்படின்றத லிஸ்ட் வந்து கவர்மெண்ட் வெப்சைட்லேயே போட்டிருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு இஎம்ஐஎஸ் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க, உங்களோட டிசியில் இருக்கும். அந்த இஎம்ஐஎஸ் நம்பரில் நீங்கள் வந்து எந்த கேட்டகரியில் வரீங்க அப்படின்றத மேப்பிங் பண்ணியிருக்காங்க. அந்த நம்பர் வந்து நீங்கள் டிஎன்ஏ அப்ளிகேஷனில் போட்டிருப்பீங்க, அதை பார்த்து கவனமாக போடுங்க. அந்த நம்பரை வச்சு தான் நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்க, ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் வரீங்களா இல்லை ஜென்ரல் கவுன்சிலிங்கில் வரீங்களா அப்படின்றத அந்த டேட்டா பேஸை அதிலிருந்து தான் எடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் ரேங்க் லிஸ்ட்டை வெளியிடுவாங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு ரேண்டம் நம்பர் வரும், அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட்டு வெளியிடுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து ஜென்ரல் கவுன்சிலிங்கில் வருதா இல்லை ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் கவுன்சிலிங்கில் வருதா இல்லை 7.5 ரிசர்வேஷனில் வரீங்களா அப்படின்றத உங்களுக்கு வந்து தெல்ல தெளிவாக வந்து அந்த இஎம்ஐஎஸ் நம்பரில் மேப்பிங் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எஸ்சி, எஸ்சிஏ அண்ட் எஸ்டி கேட்டகரியில் இருக்கீங்க, எம்பிசி, டிஎன்சி, பிசி, பிசிஎம்மில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஜிட்டலி சைன்டு சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ வந்து இந்த சர்டிஃபிகேட்ஸை வந்து கேட்பாங்க. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வெளியிடுறாங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அதர் ஸ்டேட் கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பிசியாக இருந்தாலும் சரி இல்லை எம்பிசியாக இருந்தாலும் சரி பிசிஎம்மாக இருந்தாலும் சரி எந்த கேட்டகரியில் இருந்தாலுமே நீங்கள் வந்து ஓப்பன் கேட்டகரியில் தான் உள்ளே என்டர் ஆகணும் அப்படின்றதையும் 4.2C வந்து அந்த வேர்டிங்கில் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? சப்போஸ் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நல்ல மார்க் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல காலேஜே கிடைக்கும், சரிங்களா? அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டுக்கு அப்ளிகேஷன் சம்மந்தமாக எதனா குவரிஸ் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறேன், சரிங்களா? நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் லாஸ்ட் இயரில் TNEA 2021 ரேங்க் லிஸ்ட்டில்
எவ்வளோ பேர் இருந்தாங்க, எந்தெந்த காலேஜை எடுத்திருந்தாங்க, எந்தெந்த பிரான்ச்சுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.